ஐபிஎஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய தினம் கடத்தொழிலாளர்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த போராட்டக்காரர்களை சந்திப்பதற்காக கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அங்கே சென்றிருந்தார். அந்த இடத்துல கொஞ்சம் பதற்றமான ஒரு சூழல் நிலவியிருந்தது. காரசாரமான கருத்து பரிமாற்றங்கள் எல்லாம் நிலவியிருக்கக்கூடிய நிலையிலே நாங்கள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை தொடர்பு கொண்டிருக்கிறோம். அவரிடமிருந்து மேலதிக விவரங்களையும் சில தெளிவுபடுத்தல்களையும் பெறுவதற்காக இன்றைக்கு நீங்க அந்த பகுதிக்கு சென்று அந்த கடத்தொழிலாளர்களோடு ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்ற மாறுபட்ட கருத்துக்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. இது கடத்தொழில் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய ஒரு மிகப்பெரிய அதிருப்தியினுடைய வெளிப்பாடாக பார்க்கப்படுகிறது. உண்மையில் அந்த மீனவர்கள் தொடர்ந்து இதை வலியுறுத்தி கொண்டு வருகின்ற வேளையில் இதுவரைக்கும் அதற்கான ஒரு நிரந்தரமான தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன? இல்லை, இந்த பிரச்சனை நீண்ட காலமாக இருக்கின்ற பிரச்சனை. காலத்துக்கு காலம் வருகின்ற பொழுது அல்லது நான் அவர்களோடு கதைக்கின்ற பொழுது இந்த பிரச்சனைக்கான தீர்வாக ஒன்று ராஜதந்திர ரீதியிலான அணுகுமுறைகள் என்ற இது இன்னொரு நாட்டோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அந்த வகையில ராஜதந்திர ரீதியான அணுகுமுறை. இரண்டாவது வந்து இங்கே அவர்கள் வருகின்ற பொழுது அவர்களை கைது செய்யற நடவடிக்கை, கைது சட்டபூர்வமான நடவடிக்கை. மூன்றாவது ரெண்டு தரப்புக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. இப்படி ஒரு ரெண்டு மூன்று வகையான அணுகுமுறையெல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அப்போ இப்பொழுது இவ்வாறான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நான் அவர்களிடம் சொல்வது உண்டு, நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும், போராட்டங்களுக்கு ஊடாக வெளிப்படுத்த வேண்டும், அல்லது சக தமிழ் கட்சிகளுடைய பிரச்சாரம் போல, அதாவது இது டாக்டர் தேவானந்தாவினுடைய பிரச்சனையை ஒழிய இது அங்கிருந்த கடத்தொழிலாளருடைய பிரச்சனை இல்லையென்றுதான் இந்திய தரப்புக்கு சக தமிழ் கட்சிகள் சொல்லி வர்றது உண்டு. அவ்வாறு இது கேட்கல இந்த பிரச்சனை ஒரு கூர்மை அடைந்தபடியினால் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான நடவடிக்கையாக நான் ஜனாதிபதி அவர்களோட கதைத்து அவர் கடற்படைக்கு அவர் வந்து ஒரு பணிப்புரவா விடுத்திருக்கிறார், அப்படி படகுகள் அத்துமறி வந்தால் அதை கைது செய்ய சொல்லி அந்த வகையில நான் அவைகள்கிட்ட போய் சொன்னேன், இந்த இப்படியான ஒரு அணுகுமுறை ஒரு முடிவு ஒன்று எடுக்கப்பட்டிருக்கின்றது, ஆனவுடைய நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும், எடுத்தம் கவிட்டம் என்று நாங்கள் போயிடக்கூடாது. போராட்டம் கடந்த காலங்கள் எல்லாம் பல போராட்டங்கள் நடந்தது, பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான போராட்டம் என்றது ஒரு வகையானது, இன்னொன்று வந்து பிரச்சனையை தீரா பிரச்சனையாக வச்சிருக்கிற மாதிரியான ஒரு போராட்டம். அப்ப என்னுடைய போராட்டம், நான் முன்னெடுக்கிற இல்ல நான் ஆதரவு அளிக்கக்கூடிய போராட்டம் என்பது பிரச்சனையை தீர்க்கிற வகையிலான அணுகுமுறையாகத்தான் இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு நாங்கள் எங்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனையை எடுத்துக்கொண்டால், நாங்கள் ஆயுத போராட்டத்துல ஈடுபட்ட நாங்கள், ஆனா இந்த போராட்டம் பலவீனப்பட்டு திசை திரும்பின நேரத்துல நாங்கள் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்ட நாங்கள். அது ஒரு சிறந்த ஆரம்பமாக முன்னெடுக்கலாம் என்று நாங்கள் போராட்டத்தை கைய விட்டு அதை ஏற்றுக்கொண்ட நாங்கள். ஆனா துரவஸ்தவசமாக பிரபாகரன் பிரபாகரனுடைய தலைமையிலான இயக்கம், இல்ல பிரபாகரன் மேலே இருக்கக்கூடிய பயம், அல்லது இந்த பிரபாகருடைய அரசியல மீற முடியாத சுயலாப அரசியல்வாதிகள் எல்லாம் பிரபாகரனோட சேர்ந்து நின்று கொண்டு அதை எதிர்த்தார்கள். கடைசியில என்ன நடந்தது, இருக்கிறதையும் இல்லாமல் பண்ணின நிலைமைக்குத்தான் அன்றைக்கு தள்ளப்பட்டிருக்குது. நான் சொன்னது போல அன்றைக்கே அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் இந்த மாகாண சபை முறைமையை ஏற்றுக்கொண்டிருந்திருந்தால் இவ்வளவு அழிவுகள் இழப்புகள் துன்பங்கள் துயரங்கள் வந்திருக்காது. இன்றைக்கு என்ன சொல்லினோம், ஒரு கொஞ்சம் கட்சிகள் ஒரு ஆறு ஏழு கட்சிகள் சேர்ந்து பிரதமர் மோடிக்கு இத இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தும் மோடிக்கு கடிதம் எழுதினோம். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னால், அரசியல் காரணங்களுக்காக அரசியல் உள்நோக்கங்களுக்காக பிரச்சனைகளை தீரா வகையான பிரச்சனைகளாக அணுகிறது அது காரணம். நிச்சயமா, இப்போ நீங்கள் குறிப்பிட்டு ஒரு விடயம் சொன்னீங்கள், இது டக்ளஸ் தேவானந்தாவினுடைய ஒரு தனிப்பட்ட பிரச்சனை மாதிரி ஏனைய தமிழ் கட்சிகள் அணுகுகிறது என்று. ஆனால் ஆயுத போராட்டம் இது இந்திய தரப்புக்கு சொல்லப்படுது,
இந்த இலங்கை வடமாகாண தொழிலாளருடைய பிரச்சனை அப்படி அங்கே ஒன்றும் இல்லை. இது டக்ளஸ் தேவானந்தா தான் இதை ஊதி பெருப்பிக்கிறாருன்ட்டு. ஓகே, ஆனால் இப்போ சமகாலத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமந்திரன் சாணக்கியன் மாதிரியானாக்கள் கடலில் இறங்கி மீனவர்களுக்கு ஆதரவான போராட்டம் சில மாதங்களுக்கு முன்னர் தான் எடுக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி அங்கே வந்து என்ன என்னத்தை முன்வச்சவ உள்ளூர் இழுவப்படகளைத்தான் சொன்னவையில் ஒழிய இந்திய இதை சொல்ல இல்லை. அவர் உள்ளூர் இழுவப்படகளுக்கு எதிராகத்தான், அதாவது நாடாளுமன்றத்திலேயும் அவர் பேசியிருக்கிறார், வழியிலேயும் சொல்லியிருக்கிறார். ஆனால் வழியால் சொல்லேக்கில் அத உறுதியா சொல்ல முடியாது, நாடாளுமன்றத்துல சொல்லேக்கல சொல்லலாமே என்றால் அவருக்கு சிறப்புரிமை இருக்குது. நாடாளுமன்றத்துக்கு வழியால் அவர் சொல்லியிருந்தா நான் சட்ட நடவடிக்கைக்கு போகணும்னு தெரியும், வேண்டாம் அது போய் கடந்த காலத்துல என்மையில சுமத்தப்பட்ட விமர்சனங்கள் எல்லாம் வந்து அடிப்படை இல்லாத அரசியல் உள்நோக்கங்களுக்காண்டி சொல்லப்பட்டது. ஒரு 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 போட்ல ஒரு ஒரு படகுக்கு நான் 5000 ரூபாய் ஒரு இரவுக்கு வாங்குறேன், ஒரு 400-500 படகுகளை நான் அனுமதிச்சிருக்கிறேன் என்று சொல்லி, பிறகு அதை கண்டிச்சு அந்த 400-500 கிட்டத்தட்ட குருநகர்ல கூட இருக்கிறோம் அந்த ஊரே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு சுமந்திரனுடைய அந்த என்னென்ன சொல்ற சுமந்திரனுடைய கொடும்பாவி எல்லாம் எரிச்செல்லாம் நடந்தது. அப்ப இதுதான் உண்மை, இதுதான் சதார்த்தம். கடந்த காலங்களில் இது இருந்ததாக தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் போராட்டம் சொல்லுங்க. போன வருஷம் இந்திய கடற்தொழிலாளர்கள் 7 பேர் செத்திருக்கணுமே, எங்கட கடற்தொழிலாளர்கள் எனக்கு அழுத்தம் கொடுக்கிறது இலங்கை நேவிக்கு சொல்ல அவையில் பிடிக்க போன இடத்துல 7 பேர் விழுந்தடிச்சு ஓடி. ஏன்னா கடல்ல சாதாரண இடத்துல கைது செய்யறது வேறு, கடலுக்குள்ள கைது செய்ய கஷ்டம், கடல் ஆட்டங்கள் கடல் வீச்சுகள் இதுகள் எல்லாம் இருக்கும். அப்ப 7 பேர் செத்திருக்கணும் இந்த போன வருஷம். நீங்க சொல்றத பார்த்தா தமிழக தரப்புல இருந்து வரக்கூடிய செய்திகள் அல்லது இந்திய அரசாங்கத்திட்ட இருந்து வரக்கூடிய செய்திகள் ஒரு ஒரு அரசியலாகத்தான் நாங்க இதை பார்க்க, உண்மையான நிலவரம் வேறு என்றீங்களா? அப்ப உண்மையான நிலவரம் வேற. கடந்த வருஷம் 7 பேர் கடத்தொழிலாளர்கள் என்ன இல்லதாண்டி அத்துமீறி வந்து சட்டவிரோத தொழில்கள்ல ஈடுபடையக்கல நேவி வந்ததை பிடிக்க போயக்கல நடந்தது. அங்க சூட்டு காயங்கள் இல்லை, அதாவது வல்லங்களோட மோதுபட்டு நடந்திருக்கு. அது போல இந்த ஒரு காலமும் இலங்கை கடற்படை சுட்டுக் கொல்லவில்லை என்ற உத்தரவாதத்தை உங்களால கொடுக்க முடியும்? இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அப்படி நடக்க இல்லை. ஓகே, இப்போ ரெண்டு தரப்பையும் நீங்கள் எடுத்து பார்த்தா இந்த கடத்தொழிலில் பாதிக்கப்படுறது ஒன்று தாயகத்தை சார்ந்த வடக்கு கிழக்கு அல்லது எங்களுடைய இலங்கை மீனவர்களாக இருக்கிறார்கள், மறுபுறத்தில் தமிழக மீனவர்கள், இரண்டுமே தமிழர்கள் தான். அப்போ இந்த தமிழர்களை பிரித்தாளுகின்ற ஒரு அரசியலை செய்கிறதற்கு சில அரசுகள் முயற்சி அல்லது சில தரப்பு முயற்சி அப்படியான ஒரு அரசியல் இப்போ இதுக்குள்ள பூத்த பாக்கிரியல் போல நடக்குது. அதாவது எல்லை தாண்டி வரையக்கில் அது என்னென்று பிரிச்சாள்றது அங்க இருக்கிறாக்கள் அந்த இழுவா என்ன இழுவபடி பொட்டம் ட்ரோலிங் சொல்றது அவையல் என்ன செய்யணும் தங்கட இதுக்குல எங்க தங்கட அந்த மண் தங்கட கடற்பிரதேசத்துல எல்லாரும் பலிச்சு அதை பாலவனமாக்கியாச்சு. அங்கால அந்த இந்த உயிரினங்கள் அல்ல மீன்கள் உருவாகிற சூழல் இல்லை, இங்காலதான் அந்த நிலைமை இருக்குது. அப்ப தங்கட வர்த்தக நடவடிக்கைக்காண்டி இங்கால அத்துமீறி வரையினம். மற்ற இன்னொன்று எடுத்துக்கொள்ளுங்களேன், இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கடத்தொழிலாளர்கள் ஆந்திராவுக்குள்ள போன என்ன நடக்குது? இப்ப கிட்டடியில் உங்களுக்கு தெரியும், 4 போட் எரிச்சது ஆந்திராவுக்குள்ள தமிழ்நாட்டு போட்டு, அது வேற நாடா? ஒரு நாடு, அதை விட தமிழ்நாட்டிலேயே ஒரு மாவட்டம் தாண்டி இன்னொரு மாவட்டத்துக்குள்ள கடற்தொழில் செய்ய போனா இதான் நடக்குது. அப்ப இது எல்லை தாண்டி இன்னொரு நாட்டுக்குள்ள வரையினா உண்மையில பாதிக்கப்படுறது இதில் கூலிக்காக அல்லது இப்போ ரோலர்கள் எல்லாம் பார்த்தா நாங்கள் ரோலர்கள்ட பிரசன்னம் இருக்குன்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து வைக்கிறோம், ஆனால் அதனுடைய உரிமையாளர்களை பார்த்தா பெரும் புள்ளிகளாக இருப்பினும் அல்லது பெரும் பின்னணிகள் கொண்டவையாக இருப்பினும். ஆனால் மீன் பிடிக்க வார வந்து ரெண்டு தரப்புல இருக்கக்கூடிய தமிழ் கூலி தொழிலாளர்களை மோதுகிற நோக்கம் இல்லை. அவையில நோக்கம் வந்து லாபம் சம்பாதிக்கிறது, சுரன்றான் அவையில நோக்கம்.
ஆனால் பாதிக்கப்படுறது ரெண்டில் தரப்புலையும் இருக்கிற தமிழர்கள். ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கக்கூடிய அமைச்சராக இந்த செய்தி, இப்போ நீங்கள் சொன்னீங்க தான் எல்லை மீறி வரையினம், அது எல்லை மீறி வரையினம் என்றது உண்மை. ஆனால் இதை கனகாலமாக இப்போ நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல் எங்களுடைய பிரதமருடைய தலைமையில போன இடத்துல ஒரு வேலை திட்டம் கொடுத்தேன் மோடிக்கும், இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கும், மற்ற இந்திய வழிவார அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கும் கொடுத்தேன். அவையில் என்ன சொல்லிச்சனம், இது ஒரு அற்புதமான திட்டம், தாங்கள் இதுக்கு முதல் இப்படி ஒன்றும் அறியே இல்லை, அப்படியே நாங்கள் பேச்சுவார்த்தையை தொடங்குவோம். பார்த்தா கொரோனா வந்தது. அப்ப நான் சொன்னேன் பேச்சுவார்த்தை தொடங்கலாம், பிரச்சனை இல்ல, ஆனா அழிவு தொழில நிப்பாட்ட வேணும், இது இந்த பொட்டம் தோழிங்க நிப்பாட்ட வேணும்ன்றதான் நான் அவைகளுக்கு திருப்பி திருப்பி சொன்னது. அப்ப இதுல எங்களுடைய தமிழருடைய அரசியல்ல பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு பதிலாக பிரச்சனைகளை தீரா பிரச்சனையாக வச்சிருக்கிறதுதான் ஒரு பிரதான நடவடிக்கையாக, அது ஒரு சிறந்த நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஆனா அதுதான் எங்களுடைய மக்களுக்கு இந்த அழிவு அழிவுகளை இழப்புகளை துன்பங்களை துயரங்களை கொடுத்த வேண்டதை பார்க்க மறக்கினோம் என்ற ஒரே உணர்ச்சி வசப்பட்ட ஒரு உசுப்பேத்துற சூடேத்துற பேச்சுகள்லான. ஆனா இவ்வியல் என்ன செய்யணும் என்றால் படிக்கிறது வேற மடிக்கிற சிவன் கோயில் என்ற மாதிரி தங்களுடைய சொந்த இதுகளுக்கு தான் அவங்க கூட முக்கியத்துவம் கொடுக்கணும். யாரு உதாரணத்துக்கு இந்த மாநிலசப முறைமைய இன்றைக்கு ஒரு 7-8 கட்சிகள் சேர்ந்து கையெழுத்து போட்டு பிரதமர் மோடி அவர்களுக்கு எழுதி அனுப்பி இருக்கணும். அதே நேரத்துல இங்கால இப்ப கஜேந்திரன் போன்றவர்கள் அதை எதிர்க்கணும். அப்ப இந்த ஆதரிக்கிறதும் எதிர்க்கிறதும் வந்து உண்மை தன்மையோட இல்ல. எதிர்க்கிறாக்களை எடுத்துக்கொண்டால் இந்த ஆட்டு புரியாணி மாட்டு புரியாணி அதை ருசிச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கிறவன் என்ன சொல்றான் என்று சொன்னால், அதாவது மிருக வதையை தாங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லையன்னு. அப்ப நாங்கள் திருப்பி கேட்டால் நீங்கள் மிருக வதையை ஏற்றுக்கொள்ள இல்லை என்று சொல்றீர்கள், ஆட்டு புரியாணி மாட்டு புரியாணியை ருசிச்சு சாப்பிடுறீர்கள் என்று கேட்டால், இல்லை இல்லை அதை நாங்கள் சாப்பிடாவிட்டால் மற்றாக்கள் சாப்பிட்டுடுவீனம் சாப்பிட்டு ருசிப்பினம் என்றால் மாநிலசபை தேர்தல் மாநிலசபையில் ஒன்றும் இல்லை, ஆனா மாநிலசபை தேர்தல் வந்தா தாங்கள் அதுல போட்டி போடுவோம். விளங்குதுதானே? அப்ப ஆதரிக்கிறாக்களும் எதிர்க்கிறாக்களும் அரசியல் உள்நோக்கத்தோட செய்யணும். நிச்சயமா அது தொடர்பாயும் விரிவாக உங்களோட ஒரு நாளைக்கு நாங்கள் பேசலாம் என்று நினைக்கிறேன். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இந்த சூழல் பற்றி உங்களுடைய தெளிவுபடுத்தலை தந்ததுக்காக நன்றி அமைச்சரே. நன்றி, வணக்கம்.